வணக்கம் வந்து நமஸ்கார் அண்ட் வெல்கம் பேக் டு ஆல் ஃபார் ஃபுட். நீங்களும் நிறைய நாளாக கேட்டுட்ருந்தீங்க கிரிக்கெட் வீடியோ போடுங்க போடுங்க அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி லைக் ஏற்கனவே ஒரு 4-5 ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டோம். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கேட்ச் அண்ட் ஃபீல்டிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஸோ ஏற்கனவே பண்ண ப்ராக்டிஸ் மேட்ச் இதெல்லாம் வீடியோ போட முடியல. ஏன் அப்படின்னா மழை எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. இந்த வாரம் ப்ரொடிக்ஷன் படி லைக் இட் வில் பி சன்னி. பட் எனக்கு தெரியல, ஏன்னா சன்னின்னு தான் எப்பவுமே காட்டும், கிட்ட போகும்போது மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ பார்க்குறேன் இந்த வாட்டி வெயில் அடிச்சிச்சுன்னா யூ வில் பி கெட்டிங் ஆசம் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் வீடியோஸ். பட் ஃபார் நவ் ஜஸ்ட் கேட்ச் அண்ட் ஃபீல்டிங் ப்ராக்டிஸ். அது வரைக்கும் நான் போகிற வழியை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் பாருங்கள். இப்போ வீட்டிலேருந்து ஆக்சுவலாக அந்த கிரவுண்டு ரொம்ப தூரம்லாம் கிடையாது. சைக்கிளில் போனால் மேக்ஸிமம் 5 மினிட்ஸில் போயிடலாம். அவ்வளோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான். ஒரு வாட்டி நான் லைவ் பண்ணும்போது வெறும் விண்டு நாய்ஸாக இருந்தது. இப்போ நான் மைக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் நிறைய மைக் டெஸ்ட் பண்ணேன். டெஸ்ட் பண்ண பிறகு தான் இந்த மைக் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா விண்டு நாய்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது, அதனால தான். ஸோ இதுக்குள்ளே போனால் ஒரு சின்ன பார்க் வரும். லைக் இந்த பார்க்கில் தான் நிறைய பேர் ஜாகிங்கு அப்புறமா அந்தந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. மூஞ்சி தெரில, பட் வாட் எவர், முன்னால் இருக்கிற வியூ மட்டும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தென் யா, ஸோ உங்களுக்கு அங்கே ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து ஸ்கேட்டிங் பண்ணுறாங்க. ஸ்கேட்டிங்கு யா ஸ்கேட் போர்டு பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் இதெல்லாம் அங்கே நடக்கும். ஓடுறவங்க பைக் பண்ணுறவங்க எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். லைக் இங்கே ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பார்க். ரொம்ப பெரிய பார்க் ஆக்சுவலாக. வாலிபால் நெட்டு அந்த மாதிரி 4-5 இடத்துல வச்சுருப்பாங்க ஓப்பனாகவே, நீங்கள் எப்போனாலும் போய் விளையாடிக்கலாம். ஸோ கிரிக்கெட் கிரவுண்டு போவோம். அது வந்து லைக் சாலிடாக ஒரு கிரிக்கெட் கிரவுண்டுன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஹவ் யூ சே ஃபுட்பால் கிரவுண்டு தான். அதை தான் நாங்கள் கிரிக்கெட்டுக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் மேட்ரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. யா இங்கே வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஒரு பார் இருக்குது. ஸோ இங்கே பக்கத்தில் மரத்துண்டுங்களாக இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மரத்துண்டில் தான் மோஸ்ட்லி நிறைய பேர் ஓடுவாங்க. ஓடுறதுக்காகவே அது போட்டது. அது மேலே ஓடினா என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா இட் வில் பி லைக் குஷன். ஸோ அந்த ஒரு ஃபீல் வரணும், காலுக்கு வலிக்கக்கூடாது அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு வலி போட்டிருக்காங்க. ஸோ நான் ஸ்லோவாக போகிறேன். ஸோ இதெல்லாமே மரத்துண்டு. யா கேமராங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ மாறும், ஏன்னா கியர் மாற்றும் போது அப்படி தான் இருக்கும். சிக்னல் இன்னைக்கு நிறைய பேர் வரமாட்டாங்க. லைக் நாங்களாக எடுத்த முடிவு, சரி கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணலாம் வீக் டேஸில் அப்படின்ட்டு ஒரு 4-5 பேர் போவோம்னு நினைக்கிறேன். நீட் டு சி ஹவு மெனி பீப்புள் வில் பி ஜாயினிங் அஸ் டுடே. நல்லா சில்லு சில்லு சில்லுன்னு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இங்கே ஒரு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா. கை ஊட்டிட்டு தான் ஓட்டணும், வேறு வழி இல்லை.
அதுதான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஓட்டும் போது. ஆக்சுவலாக ஸோ வந்துட்டேன் நான் கிட்டத்தட்ட கிளப்புக்கு. ஸோ இந்த இடம்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா யோகா பண்ணிகிட்ருக்காங்க. யோகாவா என்னன்னு தெரில, சம்திங் அந்த இதில் ஓடுறார் பாருங்க, அந்த குஷன் மாதிரி இருக்கிற பெட்டில். தட்ஸ் த திங். அடத்திரிக்க மாஸ்க் எடுக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். சரி, வாட்டர். ஸோ இதுதான் அந்த கிரவுண்டு. இன்னைக்கு ஃபுட்பால் ஆடுறாங்க அப்படின்னா ஃபுட்பால் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ கிரிக்கெட் ப்ராக்டிஸ் இங்கே பண்ண முடியாது, வேற எங்கேயா தான் போனோம். ஸோ இங்கே தான் நாங்கள் கிரிக்கெட் விளாடுறது. அன்ஃபார்ச்சுனேட்லி டுடே இஸ் பிளேயிங் கிரிக்கெட், வேறு கிரவுண்டுக்கு தான் போகணும். மேட்டர் லெட் மீ வெயிட் ஃபார் த பீப்புள். ஹாய், இங்கே தான் மீட் பண்ணுறோம். இங்கே தான் மீட் பண்ணுறதாமா? 2 hours later. ஜப் ஐயோ, இது ரொம்ப ரிஸ்க் ஆக்சுவலி. மிஸ் ஆச்சு போயிடு. நீங்க ஆடி இல்ல? இல்ல இல்ல, குட் ஒன், குட் ட்ரை. அவ்வளவுதான். Sometimes I will drive the ball so that fielding practice will be done, yeah? உண்மையாகவே நைஸ் ஃபீல்டிங்கா, எனக்கு சத்தியமாக தெரில. ரைட்டு, கிரிக்கெட் ஒரு வழியாக விளையாடி முடித்தாச்சு. இன்றைக்கி இந்த எண்ட் கார்டு எடுக்கிறது ஆக்சுவலாக அடுத்த நாள் தான் எடுக்கிறேன். ஏன்னா நேற்று வந்து செம டயர்டு, அதுவும் இல்லாமல் பசங்களோட பேசிட்டு போனதுனால பெருசாக ஒன்றும் எண்ட் கார்டு எடுக்க முடியல. ஸோ இன்னொன்று வந்து, நேற்று நாங்கள் ஒரு 2.5 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணோம். நான் சுத்தமாக மறந்துட்டேன் ரெக்கார்டு பண்ணுறதுக்கு. கடைசியில் தான் ஞாபகம் வந்தது, அதுதான் நீங்கள் அந்த கிளிப்பாக பார்த்துருப்பீங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னால் பெருசாக ஒன்றும் எடுக்க முடியல. பட் திஸ் சண்டே, அதாவது வர சண்டே, நான் பெருசாக பிளான் பண்ணிகிட்ருக்கேன். பெருசாலாம் பெருசானா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. லைக் டு ரெக்கார்ட் இட் பர்ஃபெக்ட்லி. ஸோ அதுதான் உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் எடுத்துகிட்டு அது ஒரு தனி வீடியோவாக நான் போடுறேன். பட் இப்போதைக்கு இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஊர்லேயும் கண்டிப்பாக கிளப் இருக்கும். பட் ஆனால் எனக்கு தெரியல நீங்கள் ஜாயின் பண்ண முடியுமா இல்லையான்னு. ஏன்னா படிக்கிற பசங்களுக்கு டைம் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதே சமயத்தில் அவங்க கிரிக்கெட் விளையாடி, பட் யா தெரில, அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பட் ஆனால் பெரிய சிட்டிஸ்லலாம் கிரிக்கெட் கிளப் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணலாம்.
இப்போ நான் விளையாடுற கிளப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே டியு ப்ரௌன் ஸ்ட்ரைக்கில் படிக்கிற பசங்க இருக்காங்க. அதில் ஒரு பையன்கிட்ட பேசி செட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி இன்டர்வியூ எடுக்க போகிறேன் அந்த பையன்கிட்ட. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவன் வந்து ஒரு கன்னடா பையன், கன்னடானா அமெரிக்கா பக்கத்தில் இருக்கிற கன்னடா இல்லை, கர்நாடகா பையன், பெங்களூருக்காரன். அவனுக்கு தமிழ் வராது. ஸோ அது இன்டர்வியூ மோஸ்ட்லி இங்கிலீஷில் தான் இருக்கும். தமிழ் பசங்க இருக்காங்க, பட் ஆனால் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க எல்லோரும் வழக்கம் போல். அதனால் பெருசாக அவன் இன்டர்வியூ அவங்க கூட எடுக்க முடியல. ஸோ அதனால் வெயிட் பண்ண தேவையில்லை, சரி இங்கிலீஷில் எடுத்தால் கூட பரவாயில்ல அப்படின்ட்டு எடுக்கிறேன். பட் தெரில, தமிழில் இன்னொரு பையன் கிடச்சா மேபி எடுப்பேன். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி நான் எடுக்க போகிற அந்த இன்டர்வியூ வீடியோ எப்போ வரும், ஐ வில் ட்ரை டு போஸ்ட் இட் ஆன் சண்டே, ஓகேவா? ஸோ மேபி யூ வில் ஹாவ் சம்திங் டு வாட்ச் ஆன் சண்டே. ஸோ யா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, அண்ட் வில் சி யூ ஃப்ரம் த இன்டர்வியூ, அண்ட் ஆல்சோ வில் சி யூ ஃப்ரம் த கிரிக்கெட் கிரவுண்ட் நெக்ஸ்ட் டைம். பை பை.